நண்பர்களே, நீங்க ஒரு ஹெட்ஃபோனோ இல்ல ஒரு இயர்பட்ஸோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஸ்பெசிபிகேஷன் நீங்க வாசிச்சிருப்பீங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு, எத்தனை மணி நேரம் நமக்கு பேட்டரி லைஃப் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க வாசிச்சிருப்பீங்க. இதுல வாசிக்கும் போது சிவிசின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கா, இல்ல ஏஎன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா? மென்ஷன் பண்ணியிருந்தா இந்த ரெண்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து புது ஹெட்ஃபோனை வாங்க போறீங்க, இல்ல ஒரு புதிய இயர்பட்ஸ் வாங்க போறீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ. ஸோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க, தொடர்ச்சியை நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் டெக்னிக் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக்னிக் வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நான் தெரியப்படுத்த போறது வந்து சிவிசினா என்ன, ஏஎன்சினா என்ன. நீங்க வாங்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லயோ இல்ல நீங்க வாங்கக்கூடிய ஒரு இயர்பட்ஸ்லயோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கடந்து போயிருப்பீங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஒரு சில பேர் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த வீடியோல சிவிசினா என்ன, ஏஎன்சினா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிவிசினா என்ன அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஎன்சினா என்ன அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க வீடியோவை தாராளமா ஸ்கிப் பண்ணலாம், தெரியாதவங்க கண்டிப்பா பொறுமையா நின்று நிதானமா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. சோ இப்போ வந்து சிவிசினா என்ன, கிளியர் வாய்ஸ் கேப்சர். இது வந்து முழுக்க முழுக்க நாய்ஸ் கேன்சலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சிவிசியை வந்து இப்ப சமீப காலமா நிறைய இயர்பட்ஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதோட செயல்பாடு என்ன, இது முழுக்க முழுக்க ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இருக்கிறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டில் நாய்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு நண்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணும் போது அவருக்கு உங்களுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சவுண்டை கிட்டத்தட்ட ஒரு 30 decibel உள்ள சவுண்டை ஃபில்டர் பண்ணி உங்களுடைய நண்பருக்கு வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அழகாக எடுத்து கொடுக்கக்கூடியதான் இந்த சிவிசியோட செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலுக்கு மட்டும் இல்லை, டெலகான்ஃபரன்சிங் அப்புறம் வந்து போட்காஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த சிவிசி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சிவிசியோட செயல்பாடு. இது முழுக்க முழுக்க ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் வந்து ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் எந்த டிவைஸ்னாலும் இந்த மாதிரி சிவிசி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ இதோட வேலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பெரும்பாலான இயர்பட்ஸில் சமீப காலமாக என்னால் பார்க்க முடியுது இந்த சிவிசி. இன்னொரு பக்கம் ஏஎன்சி, இந்த ஏஎன்சியை அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க ஒரு ஹார்ட்வேர் பேஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இது அதிகமாக நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில் வந்து இந்த ஏஎன்சியை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஏஎன்சியோட செயல்பாடு என்ன, சிவிசியை நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஏஎன்சியோட செயல்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, காலோட குவாலிட்டியை வந்து உங்களுக்கு கொடுக்காது, ஆனால் இது பேக்ரவுண்டில் உள்ள அந்த நாய்ஸை பார்த்தீங்களா, அதை வந்து ஓரளவுக்கு 20 decibel வரைக்கும் உங்களுக்கு குறைச்சி இது பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஎன்சியோட செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஹெட்ஃபோன்ஸ் மூலியமாக நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, இல்லை ஏதாவது சம்திங் ஏதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் பயங்கரமான நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி டைங்களில் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வந்து நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும், அதான் இதோட செயல்பாடு, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங். ஸோ சிவிசி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு லாரியோட ஹார்ன் இல்லை வந்து ஒரு குழந்தை சத்தம் போட்டு அழுகுது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த சிவிசியும் ஏஎன்சியும். மற்றபடி செயல்பாடு வேறு வேறு வித்தியாசம் பார்த்தீங்களா. சிவிசி வந்து அதர் பர்சனோட, அதாவது நீங்கள் பேசும்போது அவருக்கு கிளியராக இருக்கும். ஏஎன்சி வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுக்கு உண்டான செயல்பாடை இந்த ஏஎன்சி செய்யும் அப்படி தான் சொல்ல முடியும்.
இந்த வீடியோவில் நான் தவறான கருத்துக்களை ஏதாவது பதிவிட்டாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலனடையட்டும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.